சென்னை தலைமை செயலகத்தில் பல்துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, என்னென்ன திட்டங்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார்? வணக்கம். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக பெரியார் மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்தை 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, அதே போன்று மதுரையிலிருந்து நிதித்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் 13.8 கோடி ரூபாய் செலவிலும், திருச்சி மாவட்டம் மேம்படுத்தப்பட்ட உய்யக்கொண்டான் ஆற்றின் முகப்பு 18.32 கோடி ரூபாய் செலவிலும், தஞ்சாவூரில் சீரமை பழைய பேருந்து நிலையம் 15.49 கோடி ரூபாய் செலவிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக முடிவுற்ற 44 திட்டப்பணிகளை காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். மொத்தமாக 533.35 கோடி மதிப்பீட்டில் 44 முடிவுற்ற திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் 2 முன்கள பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவித் தொகையாக தலா 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நிர்வாகத்தின் கீழ் 1037 நபர்களுக்கு கருணை தமிழ்நாடு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் அறிஞர்களின் மரபுரிமையாருக்கு பரிவு தொகையினை நூலுரிமை தொகை வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அந்த வகையில் மொத்தமாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழறிஞர் புலவர் ராசு மறைந்த தமிழறிஞர்களான சிலம்பொலி செல்லப்பன், முனைவர் தோ பரமசிவன் மற்றும் புலவர் இலங்கு மரணார் ஆகியோரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் தொகையாக அவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். மேலும் முருகேச பாகவதர் மற்றும் சங்கர வள்ளிநாயகம் ஆகியோரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல் உரிமை தொகையாக அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்றுள்ள மாற்றுத்திறனாளிகள் திருமணத்திற்கு திருக்கோயிலில் திருமணம் செய்திட கட்டணமில்லா திருமண திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். கட்டணமில்லா திருமண திட்டம் தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாற்றுத்திறனாளிகளின் திருமணத்திற்கு கட்டணமில்லா திருமண திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். மேலும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கொரோனா நோயால் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண தொகை வழங்கும் திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று நேரில் வழங்க இருக்கிறார். குறிப்பாக கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் 50,000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருந்தது. கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு துறைகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு ஊரடங்கு காரணமாக பாதிப்புக்குள்ளான பொதுமக்களின் துயர் துடைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு, முகாமில் வசிக்காத இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் குடும்பம் ஒன்றிற்கு 4,000 வீதம் தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைக்காக இந்த நாள் வரை 8,398.18 கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசு சார்பில் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கொரோனா 2வது மற்றும் 3வது அலையினை கட்டுப்படுத்த பல்வேறு முனைப்பான முயற்சிகள் மேற்கொண்டதோடு பெருமளவு தடுப்பூசி முகாம்கள் நடத்தி தமிழ்நாட்டில் சுமார் 7 கோடி தடுப்பூசிகள் செலுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் கொரோனா நோய் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், தற்போது அண்டை மாநிலங்களில் பரவி வரக்கூடிய உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் நோயை கட்டுப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பணியில் இருந்தபோது கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த முன்கள பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவித் தொகை வழங்கப்படுவதாகவும், தற்போது கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களின் குடும்பங்களின் துயர் துடைக்கும் வகையில் இந்த தேதி வரை கொரோனா நோய் தொற்றின் காரணமாக உயிரிழந்த நபர்களின் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் தலா 50,000 என மொத்தமாக 182.8
4 கோடி நிவாரண தொகை வழங்க தமிழ்நாடு அரசு ஆணையிடப்பட்டிருக்கிறது எனவும், இனி வரும் காலங்களில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழக்கும் நபர்களின் குடும்பங்களுக்கு தலா 50,000 நிவாரணமாக வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில் தான் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக உயிரிழந்த 10 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 நிவாரணமாக வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டதையடுத்து தற்போது தலைமைச் செயலகத்தில் 10 குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து வருகிறார். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தினி. வாசித்து வருகிறேன்.